டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டாப் தமிழ் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு அவர் பேசினதை கேக்குறீங்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கல, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, இவர்கள் புடுங்குகிற ஆணி எல்லாம் வீண்தான். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சீமான் தொடர்ந்து திமுகவை எதிர்த்துட்டு வராரே, ஆதரித்து வருகிறார்னா தான் சந்தோஷப்படுறதா எதிர்க்குதான்னு சொல்லலாம். எதிர்த்து வராருங்கிறது அவர் இப்பயே எதிர்த்து வராரு, அவர் எப்போ கட்சி தோணாரோ அதுலேருந்து எதிர்த்துட்டு தான் வராரு. அவர் எதிர்க்கிறதுனால தமிழர்கள் அவரை ஆதரிக்கல தான் காரணம். உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சரிதான், ஆனால் பதவி கொடுக்குற அளவுக்கு திமுகவில் வேற யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, யார் உழைக்கலன்னு யார் சொன்னது? பதவி ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், பதவி எங்கள் கட்சியில் நாங்கள் யாருக்கு விரும்புகிறோமோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இது என்ன கேள்வி? இது எங்கள் கட்சியில் ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறோம்னா அந்த பதவி வந்து தகுதியானவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், மீதி உள்ளவங்களாம் தகுதி இல்லையான்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்குறது தகுதி நிறைய பேருக்கு இருக்குது, அதில் சிறப்பானவரை நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுத்துருக்குறோம். ஏன்னா அவர்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு திரைப்பட நடிகர்னு ஒரு இது இருக்குது, மக்களை பார்த்தா மக்கள் கூட்டம் அவரை பார்க்குறதுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் இளைஞர்களை கவரக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் யங்ஸ்டர்ஸை இன்னும் டிஎம்கேயில் நிறைய பேர் கொண்டு வந்து ஒரு வலுவான இயக்கமாக இதை மாற்றுறதுக்கு அவர்கிட்ட திறமை இருக்கிறதுனால தான் அவரை கொண்டு வந்தோம். இந்த பட்ஜெட்ல நல்ல விஷயம்னா எது சொல்றீங்க, பெரிய சர்க்கலா எதை பாக்குறீங்க? பட்ஜெட் நல்ல விஷயம்னா பெட்டியில இருந்து சிவப்பு துணிக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க, பெட்டியை மாத்தி, அது ஒண்ணுதான் நல்ல விஷயம். ஒரு பெட்டியை வச்சுட்டு ஒரு சிவப்பு துணி எடுத்து வந்ததுதான் அடிப்படையா வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தகுந்த பட்ஜெட்டா இதை நான் கருத முடியாது. இது என்ன, எப்போ பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்துறாங்களோ எல்லா பொருளுமே அதனால விலைவாசி உயர்ந்துடும். ஒரு மக்களுடைய அன்றாட உபயோகிக்கக்கூடிய விலைவாசி அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அரசாங்கம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் இந்த பெட்ரோல் டீசலில் கவனம் செலுத்தாமல் அதில் வந்து வரியை போடுறதும், நேற்றையே 2.50 ரூபா ஏறி போச்சு. அது நடுத்தர குடும்பம், இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரண குடும்பங்கள் கூட இன்றைக்கு ஒரு TVS 50 வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ளூர்லேருந்து நகரத்துக்கு வர்றதுக்கும் வியாபாரத்துக்கு பொருட்களை கொண்டு வருவதற்கும் டீசலும் லாரிக்கு தேவைப்படுது, பெட்ரோலும் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மொட்டு மொத்தமாக அவங்க அறிவிச்சிருக்கிறது எல்லாம் அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் இருக்குதே தவிர, மக்களுடைய வருவாயை பெருக்குவதற்கோ ஆதாரமான நிதி வசதியை தருவதற்கோ இந்த பட்ஜெட் எந்த விதத்துலேயும் உபயோகம் இல்லை. தற்போதைய தண்ணீர் பிரச்சனையையும் எடப்பாடியோட ஆட்சியை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? தற்போதுள்ள தண்ணீர் பிரச்சனை எல்லோரும் அறிந்த பிரச்சனை, முன்கூட்டியே இது தெரிந்த பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் சென்ற மழைக்காலத்திலே மழை தவறிய காரணத்தினால், பருவமழை நமக்கு தவறிய காரணத்தினால் மே ஜூனில் இது வந்து பாதிப்பு வரும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆணித்தரமாக கடந்த பிப்ரவரி மாதம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சென்ற கூட்டத்தொடரிலேயே சட்டமன்றத்திலே நாங்கள் அதை நினைவுபடுத்தி பேசியிருக்கிறோம். ஆக இவ்வளவு முன்னெச்சரிக்கை செய்தும் கூட ஒரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்போவுமே வருமுன் காப்பது தான் ஒரு அரசு, வந்த பின்னாடி தத்தளிப்பது அரசு அல்ல, வருமுன் காக்கணும். அந்த வருமுன் காக்கக்கூடிய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் தாந்தோண்டித்தனமாக இருந்துவிட்டு இப்பொழுது பரிதவிக்கிற நிலையிலே, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாத நிலையிலே, பாலைவனம் போல் காட்சி தருகிற ஏரிகள், இப்படி சூழ்நிலையில் ஜோலார்பேட்டையிலேருந்து தண்ணி கொண்டு வருவோம், இங்கேருந்து ரயிலில் கொண்டு வருவோம், கப்பலில் கொண்டு வருவோம் சொல்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் வந்து செய்யலாம், இப்போ வேறு வழி இல்லை செய்கிறதுக்கு. இதெல்லாம் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கணும், பிளான் பண்ணி இந்த ஏரியை தூர்வாடுறது, மழைக்காலங்களுக்கு முன்னாடியே தூர்வாரியிருந்தால் போன ஆண்டே அது செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தண்ணி கிடச்சிருக்கும். ஆக முன்கூட்டியே எதுவுமே செய்யாமல் தமிழகத்திலும் தலைநகர் சென்னையிலே எப்படி இருக்குன்னா தமிழகம் முழுதும் எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். தலைநகர் சென்னையே இன்றைக்கி தத்தளிக்குதுன்னா பல ஊர்களில் பல கிராமங்களில் தண்ணீர் பிரச்சனை எப்படி இருக்குது? அந்த அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அமைச்சர் இது வதந்தின்னு சொல்கிறார். வதந்தின்னா என்ன?
ஒரு செய்தி நடக்காத செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சொன்னால் அதற்கு பேர் வதந்தின்னுவாங்க. ஆனால் ராத்திரியும் பகலுமாக தாய்மார்கள் குழந்தைகளோடு குடத்தோடு வீதியிலே வருவதும், பல உணவகங்களில் சாப்பாடு இல்லை என்று பலகையில் தொங்குவதும், பல தங்கும் விடுதிகள் மூடப்படுவதும், இதெல்லாம் நான் சொல்வதல்ல, அவர்களை ஆதரிக்கிற தினமலர் பத்திரிகையிலேயே பக்கம் பக்கமாக 6 பக்கத்திற்கு தினசரி எழுதி காட்டினார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வதந்தின்னு ஒரு அமைச்சர் சொல்வது, இது தற்கூரியை தவிர வேறு என்ன சொல்லணும், தற்கூரிய அமைச்சர்கள் இவர்கள்லாம். ஆகவே இந்த அமைச்சர் ஏதோ பேரளவுக்கு உள்ளாட்சித்துறையில் இருக்கிறாரே தவிர மக்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய அளவில் இந்த அரசு இல்லை. எடப்பாடியை பற்றி கேட்டீர்கள், அவர் என்ன செய்கிறாருன்னு, அவர் ஒற்றை தலைவராக இரட்டை தலைவராங்கிற பிரச்சனை தான் அவர் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்தாவே போதுன்னு அவர் நினைக்கிறாரு. இருக்கிற 1.5 வருஷத்தை எப்படியாவது காப்பாற்றிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இது தக்க வைக்கிற ஆட்சி, ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிற அரசே தவிர மக்களை காப்பாற்றுகிற அரசு அல்ல. ஸ்டாலினை முதல்வர் ஆக்கணும்னு வைகோ தீவிரமாக இயங்கிட்டு வர்றாரு. திமுக போட்ட வழக்கினாலேயே கைதாகியும் இருக்காரு. இது வைகோவுக்கு கிடைச்ச தேர்தல் பரிசா? கைதாகலை, அவர் கைதாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிடையாது. அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டில், அதுக்கு மேல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தான் சொன்ன கொள்கையிலேருந்து நான் என்றைக்கும் மீறமாட்டேன் சொல்லியிருக்கிறாரு. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிமுக ஆட்சின்லாம் கிடையாது. அவதூறு வழக்கு, தேச துரோக வழக்கு, அந்தந்த சமயத்தில் அந்தந்த நேரத்தில் யார் மீது வேண்டுமானாலும் தவறாக பேசுகிறவர்கள் மீது போடத்தான் செய்வார்கள். அதிலிருந்து தவறையிலிருந்து நிரூபித்து விட்டு வர வேண்டியது அவர்கள் கடமை. ஆனால் நம்முடைய வைகோ அவர்களை பொறுத்தவரையில் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று அதிகம் உள்ள காரணத்தினால் மற்ற தலைவர்களைப் போல போய் அங்கே வந்து சாட்சிகளை விசாரிப்பது அதெல்லாம் இல்லாமல் செய்த அந்த பேச்சை குற்றம் என்று சொன்ன, அரசு சொன்ன பேச்சை நான் குற்றம்தான் செய்தேன், இதெல்லாம் தேச துரோகம் என்று சொன்னால், இலங்கை தமிழர்களை காப்பாற்றுவது தேச துரோகம் என்று சொன்னால், இலங்கை தமிழை காப்பாற்ற ஆயுதம் கொண்டு போக சொல்லி இளைஞர்களை நான் தூண்டிவிட்டது தேச துரோகம் என்று சொன்னால், இது போன்ற தேச துரோகங்களை நான் செய்வேன் என்று ஆணைத்தரமாக மன்றத்திலே அவர் சொன்னார். ஆக நீதிமன்றம் இந்த தேச துரோகத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஆக வழக்கு போட்டது அரசு எந்த அரசாக இருந்தாலும் அந்த வழக்கு வந்து நியாயமான வழக்கு என்பதை நீதிமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. குற்றவாளியும் தான் செய்ததை குற்றமல்ல என்று குற்றத்தை நிரூபித்து வண்ணம் அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக இதில் வந்து அரசியல் சென்று முடிய வேண்டிய வேலை இல்லை. அவர் தெளிவான தமிழ் பற்றுள்ளவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அரசும் அவர் எந்த அரசாக இருந்தாலும் இது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடாது என்பதற்காக போடப்படுகிற வழக்குக்காக போட்டார்களே தவிர வேறொன்றும் இல்லை. அவர் மேல்கோர்ட்டுக்கு போயிருக்கிறார், போய் நிச்சயமாக அவருக்கு ஆதரவான தீர்ப்பு கிடைக்கலாம். பிற கட்சிகளிலிருந்து கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு திமுகவுக்கு வர நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான நிபந்தனைகளை வைக்கிறீங்க? நிபந்தனைகளை தான் எப்படி வருவாங்க, கட்சிக்கே வர மாட்டாங்க. கட்சி மாறுகிறவர்கள், கட்சி மாறி வருகிறவர்கள் இது ஏதோ புதிதாக இப்பொழுது வந்ததை போல நினைக்கிறார்கள். எம்ஜிஆர் காலத்திலிருந்து எனக்கு தெரிந்து, நான் 1977 அரசியலுக்கு வந்ததிலிருந்து நான் பார்த்த வரையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆட்சியிலே சரிவு ஏற்பட்ட போது அன்றைக்கே நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி ஜெகதீஷ்லாம் திமுகவுக்கு வந்தாங்க. திமுகவிலேருந்து பல பேர் அதிமுகவுக்கு போனாங்க. இதெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி இப்போ 96 மாறி மாறி இங்கே நிறைய பேர் வந்தாங்க எங்கள் கட்சிக்கு. அதுபோல் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக மக்கள் மனதிலேயே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் அதிமுகவிலே அங்கே கரையேற முடியாதுன்னு நினைக்கிற அந்த போட்டி அதிமுக இவர்கள் உள்ளவர்கள்லாம் திமுகவை நோக்கி வருவது என்பது இயற்கையான ஒன்று. நிபந்தனையில் விதைப்பது இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்குமே எந்த கட்சியிலுமே இருக்காது. ஆனால் வந்த பிறகு அவர்கள் இந்த இயக்கத்திலே நல்ல முறையிலே உழைப்பார்களே ஆனால் அவர்களுக்கான உரிய இடம் கிடைக்கும் என்பதற்கு இங்கே வந்து பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல பொறுப்புகளிலே இங்கே வந்து ஆகியிருக்கிறார்கள். அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு தொண்டர்கள் மூலமாக அந்த கட்சியில் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும் என நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்காலமும் இருக்கிறது. ஆகவே அதை நம்பி தான் மற்ற கட்சிகளில் போனால் அந்த எதிர்காலம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் நல்ல முறையிலே அவர்கள் வந்து உழைப்புக்கு மரியாதை தருகிறார்கள் அந்த எண்ணத்தில் தான் திமுகவில் வந்து இணைகிறார். ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பான்னு சமூக வலைத்தளங்களில் வர மீம்ஸ்களை எல்லாம் பார்ப்பீங்களா? அதாவது மீம்ஸு இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கலாம் கிண்டல் பண்ணுறதுக்காக செய்கிற விஷயம். எல்லோருமே குழந்தையாக இருந்து தான் பெரியவராக ஆகிறாங்க. மீம்ஸ் போடுறவங்க வந்து நேராக பெரிய மனுஷன் ஆகிடுது. 21 வயசில் பிறக்கறதில்லை. பிறக்கும்போது ஒரு நாள் குழந்தையாக பிறந்து தான், அப்புறம் ஒவ்வொரு நாளாக வளர்ந்து வளர்ந்து தான் ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு மனிதராக வர்றதுக்கு அந்த பக்குவமும் வயதும் தான் ஒரு மனிதன் அடையாளம் கட்டுது. அது மாதிரி எல்லோரும் பிறந்து ஒரு சிறு குழந்தையாக பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற அவருடைய மகனை வந்து கிண்டல் செய்வது என்பது
அவர்கள் ஜாலிக்காக கிண்டல் செய்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அப்பா ஒரு இயக்கத்திலும் பிள்ளை ஒரு இயக்கத்திலும் இருப்பதும், அண்ணன் ஒரு இயக்கத்திலும் தம்பி அவரை தொடர்ந்து ஒரு இயக்கத்தில் இருப்பது என்பதும், இது வாழையடி வாழையாக வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாத்திரமல்ல பல்வேறு கட்சிகளிலே இது இருக்கிறது. ஆகவே இது வந்து வாரிசு என்றெல்லாம் சொல்லி கிண்டல் செய்வது, அதாவது அவர்களால் இயலாதவர்கள் செய்கிற ஒரு காரியம் இது. காரணம், எல்லோரும் ஆளுக்கு ஒரு கட்சியிலேருந்து அதுக்கு பேர் வேறு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் ஒரு கட்சியிலே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரமில்ல, இது காஷ்மீர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபருக் அப்துல்லா மகன் உமர் அப்துல்லா தான் அங்கே முதல்வராக இருந்தார். உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னா முலாயம் சிங் மகன் தான் அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் வந்தார். பஞ்சாபில் வந்தீங்கன்னா பாதல் அவருடைய பையன் அம்ரீஷ் சிங் தான் வந்திருக்கிறார். இப்போ அப்படியே நீங்கள் பாம்பேக்கு வந்தீங்கன்னா சரத்பவர் பொண்ணு தான் எம்பியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் நம்ம சந்திரசேகர ராவ் பொண்ணு தான் அங்கே வந்து எம்பியாகி மேல்சபையில் வந்திருக்கு. சந்திரபாபு நாயுடுவோட பையன் மந்திரி ஆகிட்டுருக்காரு. குமாரசாமி பையன், இவர் தேவகோட பையன் குமாரசாமி பாராளுமன்ற இதில் முதலமைச்சராக இருக்கார். குமாரசாமி பையன் பாராளுமன்ற உறுப்பினராக இப்போ வந்திருக்கிறார். ஏன் அவ்வளோ சுற்றி ஓ பண்ணி சொல்லும் பையன் கூட தான் இப்போ நின்று வந்திருக்கிறார். ஆக நாங்கள் இன்னும் மக்கள்கிட்டே கொண்டு போகல, எங்கள் கட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கே இவ்வளோ பயந்து போய் நீங்கள் வாரிசு வாரிசு இருக்கணும்னா, அப்போ அவருடைய திறமையினால் அவர் திறமையை கண்டு நீங்கள் பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை ஆதரிக்கிறீங்களா? ரஜினி கமல் ரெண்டு பேரில் யார் அரசியலில் மக்களின் அபிமானத்தை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், அதே போல் கமலஹாசனுக்கும் சொன்னேன், அது நடந்திருக்கிறது. கமலஹாசனை பொறுத்தவரையில் அரசியலுக்கு வர வேண்டியதில்லை, நல்ல நடிகர் என்று சொன்னேன். ஆனால் அதையும் மீறி அவர் அரசியலுக்கு வந்தார், அவருடைய நிலை என்ன என்பது பாராளுமன்ற தேர்தலில் தெரிந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல் அவரால் வாக்குகளை பெற இயலவில்லை. ரஜினிகாந்துக்கு நான் அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவருடைய ரசிப்பு அவருடைய சினிமாவை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ரசித்து கொண்டிருக்கிறார்கள், கட்சி பேதம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் வந்து இந்த சினிமா வலையை விட்டு அரசியல் வலையில் சிக்குவார்களே ஆனால் கமலஹாசனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் அவருக்கும் ஏற்படும். ஆகவே இதெல்லாம் அவர்கள் தவிர்த்து விட்டு தன்னுடைய தொழிலில் கவனமாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லார தரப்பு மக்களையும் அவர்கள் வந்து கவர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களாகவும் ரசிகர்களுக்கு போற்றக்கூடிய ஒரு நடிகராகவும் அவர் இருப்பார். கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்த முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்க எல்லாருமே திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் கூட அழகிரியை மட்டும் ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க? சேர்வதற்கான வாய்ப்புகள், இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எப்படின்னா வேற ஒரு கட்சியிலேருந்து வந்து சேர்றது, இவர் வேற ஒரு கட்சியெல்லாம் கிடையாது, திமுகலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகலேருந்து சேர்றதுங்கிறது வேற ஒரு கட்சியிலேருந்து வந்து நம்ம கட்சியில் சேர்றாங்க. இவர் திமுகவில் தன்னுடைய நிலையில் கலைஞர் அவர்களாலே, மறைந்த எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களாலே நீக்கி வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் அவரை சேர்த்துக்கல. அவர் சேர்த்துக்கணும்னு விண்ணப்பத்தை எங்கள் தலைவர் தளபதி நேரில் பார்த்து கொடுப்பார், ஆனால் தலைவர் தளபதி அது குறித்து பரிசீலிப்பார். இலக்கியவாதிகளை தேர்ந்தெடுத்து திமுக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க. ஆனால் தமிழிசை தங்கபாண்டியன் பட்ஜெட் உரையின் போது தூங்கிட்டு இருந்ததை டிவியில் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான இலக்கியவாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால பெரிய மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? பாராளுமன்றத்தில் தூங்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கர்நாடக சட்டமன்றத்தில் வேறு வீடியோலாம் பார்த்ததெல்லாம் வந்தது நீங்கள் அதெல்லாம் பார்க்கல போலது. பாரதிய ஜனதா வந்து பார்த்த வீடியோலாம் சொன்னோம்னா அந்தரங்க வீடியோலாம் பார்த்ததெல்லாம் நேரடியாக தொலைக்காட்சியிலே காமிச்சாங்க, நேரடி ஒளிபரப்பில். தூங்குறது போல் கண்ணை மூடி இருந்தால் ஒரு செய்தியாது. அப்படி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வாங்க, எத்தனை மந்திரிகள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு எடுப்பேன், இந்த லைவில் காட்ட மாட்டேன்றாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை. அவர் பாராளுமன்றத்தில் அசதியினால் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது ஒரு தூக்கமாக நினைக்கிறதுங்கிறதுலாம் அதான் சொல்லணேன். இவங்க வந்து அது பார்க்குற பார்வை அப்படி தெரிகிறது, யாரும் போய் தூங்குறதுக்காக அந்த அவைக்கு போகிறதில்ல. அது ஒரு பெரிய அவையில் தூங்குவதற்கு போகிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அது இல்லை. அவங்க கண் மூடும்போது தூங்குற மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் நல்லா பேசக்கூடிய விவரமான படித்த இன்னும் பேராசிரியர் இருந்தவர்கள், கல்லூரியில் போட நடத்தியவர்கள், அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு தான்.